वेलकम टीआरपी टीएनबीसी टेट अचीवर टू माय चैनल वणक्कम ओरु विशालमान पारैयै उलियै कोंडु ताक्कुम पोदु अदु ओरु अलगान सिलैयाग मारुगिरदु अदैपोलतान नम विशालमान सिंदनैगळै कल्वियै कोंडु ताक्कुम पोदु वेट्टि कणियै तरुगिरदु गॉड ब्लेस यू वांग नम इप्प तमिल मोळि पाडत्तुल इरुक्कक्कूडिय வினாக்களை நம்ம போய் இப்போ படிக்கலாம். நேற்று ஒரு 15 வினாக்களை பற்றி தெரிஞ்சிட்டோம், விடையும் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இன்றைய இந்த வீடியோவில் அடுத்த 15 வினாக்களும் அதற்கான விடையும் பெறலாம். வாருங்கள் செல்லலாம். கவனிங்க, ரொம்ப ஈஸியான வினாக்கள் தான். அடுத்த பகுதியில் வரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ, இது வந்து இரண்டாவது பகுதி இல்லைங்களா, அதனால் அதை வந்து நம்ம பார்ட் டூன்னு போட்டுக்கலாம். பார்ட் டூ இதில் முதல் வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா போன்ற மொழிகள் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? இப்போ மேலே சொன்னேங்க இல்லைங்களா, இது அனைத்துமே மொழியோட பேர். மறுபடி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா, இதெல்லாம் மொழிகள். இந்த மொழிகள் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? அதாவது நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏ வட திராவிடம், பி நடு திராவிடம், சி தென் திராவிடம், டி கடை திராவிடம், அப்படி 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இருக்க சொல்ல பாருங்கள், ஏ வட திராவிடம், பி நடு திராவிடம், சி தென் திராவிடம், டி கடை திராவிடம், இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது நடு திராவிடம், இதுதான் சரியான பதில். நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம இனி அடுத்த வினாவை பார்க்கலாம். ரெண்டாவது வினா தமிழ் மலையாளம் கன்னடம் குடது துளு கோத்தா தோடா கொரகா இருளா போன்ற மொழிகள் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா போன்ற மொழிகள் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏ நடு திராவிடம், பி தென் திராவிடம், சி கடை திராவிடம், ஏ டி வட திராவிடம். அதாவது ரெண்டாவதுக்கு என்ன சரியான பதில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன நம்மளுக்கு? தென் திராவிடம், இதுதான் வந்து சரியான பதில். சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் தென்னிந்தியாவுடைய மொழியில் வந்து சிறப்புட்டுருக்கனால அது தென் திராவிடம்னு சொல்லிட்டாங்க. வாங்க மூணாவது வினாக்கு போகலாம். சொற்களின் இன்றியமையாத பகுதியை இவ்வாறு அழைக்கலாம். ஒரு சொல்லில் இன்றியமையாத பகுதியை இவ்வாறு அழைக்கலாம். சொற்களில் இன்றியமையாத பகுதியை இவ்வாறு அழைக்கலாம். ஆப்ஷன் ஏ வினைச்சொல், ஆப்ஷன் பி உரிச்சொல், ஆப்ஷன் சி அடிச்சொல், ஆப்ஷன் டி இடைச்சொல். இதில் எது சரியான பதில்? அதாவது ஆப்ஷன் சி, அடிச்சொல் என்பது சரியான பதில். ஒரு சொல்லில் இன்றியமையாத பகுதியாக அழைக்கப்படுவது அடிச்சொல். சரிங்களா, சரி நம்ம 4வது வினாவுக்கு நகரலாய்ப்போம். 4வது வினா தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பு இன்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றது என்ற கருத்தை கூறியவர். மறுபடி சொல்கிறோம் பாருங்கள், தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனித்த குடும்பத்திற்கு உரியது, மேலும் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றது என கூறியவர் யார்? மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது, ஜி யு போப், மார்க்ஸ் முல்லர், வில்லிஜன் ஜோம்ஸ், டி கால்டுவல். இதில் எது சரியான பதில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி,
கால்டுவெல். இதுதான் சரியான பதில், கால்டுவெல். ஸோ கால்டுவெல் தான் முதன் முதல்ல தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, அதே வேளையில் சமஸ்கிருத கலப்பின்றி தனி தியங்கு மாற்றல் பெற்றது என்று வினைவேர் யார்? கால்டுவெல். சரிங்களா. ஸோ இப்போ நான்கு வினாக்கள் நிறைவு பெற்றது. ஐந்தாவது வினைக்கு நகரலாம். ஐந்தாவது வினா, நமது விழியை கண்ணு என்ற அடிச்சொல்லால், கண்ணு என்ற அடிச்சொல்லை பயன்படுத்தி அழைக்கும் மொழிகள் எது? நமது விழியை கண்ணு என்று அடிச்சொல்லை பயன்படுத்தி அழைக்கும் மொழிகள் எது? ஏ, ஆப்ஷன் ஏ குருக், பி தோடா பர்ஜி, சி மலையாளம் கன்னடம், டி தெலுங்கு தெலுங்கு குடகு. இதில் எது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்? இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மலையாளம் கன்னடம். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணு அப்படிங்கிறது நம்ம விழி, நம்ம கண்களை சுட்டி காட்டுற வார்த்தை. சரிங்களா. அதாவது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? குரூக், தோடா பர்ஜி, மலையாளம் கன்னடம், தெலுங்கு படகு. இதில் சரியான பதில் மலையாளம் கன்னடம். ஆறாவது வினா நம்ம நகரலாம். ஆறாவது வினா, நமது விழியை கென் கொன் என்ற அடிச்சொல்லை பயன்படுத்தி அழைக்கும் மொழிகள் எது? இதுக்கு முன்னாடி பார்த்தது கண்ணுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வினாவில் ஆறாவது வினாவில் அதே விழியை கென் கொன் என்ற அடிச்சொல்லை பயன்படுத்தி விளக்கம் தர்றாங்க. அந்த விளக்கம் தரக்கூடிய மொழிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மலையாளம் கன்னடம், ஆப்ஷன் பி தெலுங்கு படகு குடகு, சாரி தெலுங்கு குடகு, சி தமிழ் குரூக், டி பர்ஜி தோடா. இதில் எது சரியான பதில்? பர்ஜி தோடா இதுதான் சரியான பதில். நம்ம கண்ணை என்னென்னு சொல்கிறாங்க, விழிய கென் குன் அப்படின்னு நம்ம விழிய வந்து சொல்லக்கூடிய மொழி எதை சொல்லலாம்? பர்ஜி தோடா. இந்த இரண்டு மொழிகளில் தான் கென் கொன்னு நம்ம வெளியே சொல்கிறாங்க, பர்ஜி தோடா. அடுத்து ஏழாவது வினாக்கு நகரலாம். ஏழாவது வினா பாருங்கள். இது ஏழாவது வினா என்ன சொல்லுதுன்னா, தமிழ் மொழியில் மூன்று என்ற எண்ணை மூறு மூஜி என்ற அடிச்சொல்லை பயன்படுத்தி அழைக்கின்ற மொழிகள் எது? அதாவது தமிழ் மொழியில் மூன்று என்கிற எண் இருக்கு இல்லைங்களா, அந்த மூன்றுங்கிற எண்ணை மூறு மூஜி அப்படிங்கிற அந்த அடிச்சொல்லை பயன்படுத்தி அழைக்கக்கூடிய மொழிகள் எது? ஆப்ஷன் ஏ தோடா பர்ஜி, ஆப்ஷன் பி மலையாளம் உருது, ஆப்ஷன் டி தெலுங்கு குரூக், ஆப்ஷன் டி கன்னடம் துளு. இல்லது சரியான பதில் ஏழாவது வினாக்கு என்ன சரியான பதில்? கன்னடம் துளு அப்படிங்கிறத சரியான பதில். அதாவது ஆப்ஷன் டி கன்னடம் துளு என்பதே சரியான பதில். கன்னடம் துளு என்பதே சரியான பதில் ஆப்ஷன் டி. செவன்த் ஒன்றுக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க, மூன்று என்ற எண்ணை மூறு மூஜி என்று அழைக்க அடிச்சொல்லை பயன்படுத்தி அழைக்கக்கூடிய மொழிகள் என்னென்னது? கன்னடம் துளு. அடுத்தது எட்டாவது வினாக்கு போகலாம். எட்டாவது வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை விரல்களை பெண்பாள் என்றும் கால் விரல்களை ஆண்பாள் என்றும் சுட்டி காட்டும் மொழி எது? கை விரல்களை பெண்பால் என்றும் கால் விரல்களை ஆண்பால் என்றும் சுட்டி காட்டும் மொழி எது? சரிங்களா. இப்போ இந்த எட்டாவது வினாக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஏ வந்து தென்மொழி, பி கிழக்கு ஐரோப்பிய மொழிகள், சி வடமொழிகள், டி காப்பிய மொழிகள். இதில் எது நீங்கள் சரின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து சரியான பதில் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன இருக்குது? வடமொழிகள். வடமொழிகளில் கை விரல்களை பெண்பால் என்றும் கால் விரல்களை ஆண்பால் என்றும் அழைப்பார். அதாவது வடமொழியில் இது வந்து ஃபேமஸ். ஒன்பதாவது வினா போலாங்களா. வாய் என்பது ஆண்பால், மூக்கு என்பது பெண்பால், கண் என்பது பொதுப்பால் என பால் பாகுபாடுகளாக பகுக்கும் நிலை கொண்ட மொழி எது? வாயை ஆண்பால் என்றும் மூக்கை பெண்பால் என்றும் கண்ணை பொதுப்பால் என்றும் பால் பாகுபாடுகளாக பகுக்கும் நிலை கொண்ட மொழி எது? ஆப்ஷன் ஏ வடமேற்கிந்திய மொழிகள், ஆப்ஷன் பி தென் திராவிட மொழிகள், ஆப்ஷன் சி வடமொழிகள், ஆப்ஷன் டி தென்மொழிகள். இதில் எது சரியான பதில் கண்டுபிடிச்சிங்களா? ஒன்பதாவது வினா, ஒன்பதாவது வினாவுக்கும் இதுக்கும் வடமொழிகள். அதாவது ஆப்ஷன் சி இதுக்கும் வடமொழிகள் இதுதான் கரெக்டான பதில்.
வடமொழிகளை தான் வாய் ஆண்பால் என்றும் மூக்க பெண்பால் என்றும் ஸோ கண்ணை வந்து பொதுப்பால் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒன்பதாவது வினாக்கு சரியான பதில் வடமொழி. அடுத்து பத்தாவது வினா போகலாங்களா? திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லாத மொழி எது? திணை பால் எண், நல்லா கவனிங்க, திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லாத மொழி எது? பத்தாவது வினா, பத்தாவது வினாக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு. இதில் சரியான பதில் மலையாளம், மலையாளத்தில் தான். ஸோ பாலரி கிளவிகள் இல்லை, அதாவது திணை பால் எண் என்ற பாலரி கிளவிகள் இல்லை மலையாளத்தில். ஸோ பத்தாவது வினாக்கு மலையாளம் என்பதே சரியான பதில். அதுக்கடுத்து பதினொன்று, எரடு ஈராடு எரடு என்ற கன்னட சொல் எந்த எண்ணை குறிக்கிறது? எரடு என்ற கன்னட சொல் எந்த எண்ணை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ மூன்று, ஆப்ஷன் பி இரண்டு, ஆப்ஷன் சி நான்கு, ஆப்ஷன் டி ஐந்து. ஸோ இந்த நாலு ஆப்ஷன் எது? மூன்றா, இரண்டா, நான்கு, ஐந்தா? எது சரியான பதில்? பதினொன்றுக்கு வந்து சரியான பதில் வந்து பி இரண்டு, இரண்டு என்பதே சரியான பதில். எரடு என்ற கன்னட சொல்லிற்கு சரியான விளக்கம் என்னது? இரண்டு என்பதே சரியான பதில். அடுத்து பன்னிரெண்டாவது வினாக்கு நகரலாம். ராமசரிதம் எனும் மலையாள மொழியில், ராமசரிதம் என்னும் மலையாள மொழியில் உள்ள இலக்கியத்திற்கான இலக்கணம் எது? ஆப்ஷன் ஏ கவிராஜ மார்க்கம், ஆப்ஷன் பி ஆந்திர பாஷபூஷணம், ஆப்ஷன் சி லீலா திலகம், டி இடைமார்க்கம். மறுபடியும் கொஸ்டின் போயிரும். பன்னெண்டாவது கொஸ்டின், ராமசரித்திரம் எனும் மலையாள மொழியில், ராமசரித்திரம் எனும் மலையாள மொழியில் உள்ள இலக்கியத்திற்கான இலக்கணம் எது? ஆப்ஷன் ஏ கவிராஜ மார்க்கம், ஆப்ஷன் பி ஆந்திர பாஷபூஷணம், ஆப்ஷன் சி லீலா திலகம், ஆப்ஷன் டி இடைமார்க்கம். இதில் எது சரியான பதில்? பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன சரியான பதில்? லீலா திலகம், லீலா திலகம் என்பது சரியான பதில். அடுத்தது பதிமூணாவது வினாக்கு நம்ம நகரலாம். பதிமூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து என்ற தமிழ் சொல்லை ஐணு என அழைக்கும் மொழியது? ஐந்து என்ற சொல்லை ஐணு என அழைக்கும் மொழியது? ஆப்ஷன் ஏ கன்னடம், ஆப்ஷன் பி தெலுங்கு, ஆப்ஷன் சி மலையாளம், ஆப்ஷன் டி துளு. என்ன சரியான பதில்? பதிமூணாவது நாளுக்கு என்ன சரியான பதில்? துளு என்பதே சரியான பதில். ஆப்ஷன் டி துளுவில் தான் ஐணுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஐந்து என்ற எண்ணை ஐநூன்னு சொல்லுவாங்க துளுங்கிற மொழியில். அடுத்தது பதினாலாவது வினா, ஒன்று என்ற தமிழ் சொல்லை ஒஞ்சி ஒஞ்சி என அழைக்கும் மொழியது? ஒன்று என்ற தமிழ் சொல்லை ஓஞ்சி என அழைக்கும் மொழியது? ஆப்ஷன் ஏ துளு, ஆப்ஷன் பி தெலுங்கு, ஆப்ஷன் சி தமிழ், ஆப்ஷன் டி மலையாளம். இதில் வந்து எது நீங்கள் சரியான பதில்? இது வந்து சி. இது என்னது? சி சொல்லுங்கள். இப்போ எது சரியான பதில்? ஒன்று என்ற தமிழ் சொல்லை ஓஞ்சி என அழைக்கும் மொழியது? துளு, ஆப்ஷன் ஏ துளு, ஆப்ஷன் பி தெலுங்கு, ஆப்ஷன் சி தமிழ், ஆப்ஷன் டி மலையாளம். இதில் எது சரியான பதில்? ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ துளு அப்படிங்கிறது சரியான பதில். துளுவில் தான் ஒன்று அப்படிங்கிற நம்ம தமிழ் என்ன ஓஞ்சி அல்லது ஒஞ்சி என அழைப்பார்கள். சரிங்களா? பதினாலு முடிஞ்சு பதினஞ்சுக்கு போனாங்களா? ஸோ பதினைந்தாவது வேணா, அடி என்ற சொல்லினை அறிந்து வைத்துள்ள மற்றும் இலக்கண குறிப்பு எது? அடி என்ற சொல்லினை அறிந்து வைத்துள்ள மற்றும் இலக்கண குறிப்பு எது? ஏ நெடில், பி குரில், சி நெடில் நெடில், ஆப்ஷன் டி நெடில் நெடில், நெடில் குரில். சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ நெடில், ஆப்ஷன் பி குரில், ஆப்ஷன் சி நெடில் நெடில், ஆப்ஷன் டி நெடில் குரில். இதில் எது சரியான பதில்? குரில், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகே பாருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா? ஆப்ஷன் பி வந்து சரியான பதில், குரில். தேங்க்யூ அச்சீவர்ஸ், இன்றைக்கி இந்த வகுப்பு முடிஞ்சுது. நம்ம பதினைந்து வினாக்களுக்கான விடை, வினா விடை சரியாக தெரிஞ்சிட்டோம். இனி அடுத்த வகுப்பில், அடுத்த வீடியோவில், புது தலைப்பில்
மாறுபட்ட தமிழ் வினாக்களை கவனிக்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங். தேங்க்யூ.